கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அருமையானவர்களே, தேவனுடைய பிரதான கிருபையினால ஒரு புதிய மாதத்தினுடைய முதலாம் நாளின் காலை வேளையில் அவரை ஆராதிக்கும்படியாக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான நாட்களிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாக நாம் இல்லந்தோறும் விடுமுறை வேதாகம பள்ளியை நடத்த நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். வீடுகள் தோறும் வேதாகம பள்ளி என்று சொன்ன அந்த பொருளின் அடிப்படையில் நாம் இதை ஆயத்தம் செய்திருக்கிறோம். விடுதலை அளிக்கும் தேவன் என்ற பெரும் பொருளின் அடிப்படையில் இந்த பாடத்திட்டங்களை நம்முடைய ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர்கள் மிகவும் சிறப்பாக சீராக செய்து கொண்டிருக்கிறார்கள். நாளைய தினத்திலிருந்து அதை நாம் ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உரிய வேத பகுதி அனுப்பப்படும். குடும்பமாக இதில் பங்கு பெறுவது மிக இன்றியமையாத ஒன்று. பெற்றோர் கணவனும் மனைவியுமாக முதலாவதாக வேதத்தை வாசித்து அதில் உள்ள காரியங்களை அறிந்து கொண்டு பிள்ளைகளை ஒன்று கூட்டி அதில் உள்ள கருத்துக்களை வேத வசனங்களின் வாயிலாய் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இது உண்மையாகவே குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இந்த வேதத்தின் வார்த்தைகள், வசனங்கள், பொருள்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே தயவுசெய்து ஒவ்வொரு நாளும் இதில் நீங்கள் கிரமமாக பங்கு பெறும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். 10 நாளுக்கு 10 வேத பாட பகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து எல்லா விதமான காரியங்களும் நீங்கள் பெற்று நீங்கள் சிறப்பாக இதில் பங்கு பெற உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். எப்பொழுது நாம் ஒன்று கூடுகிறோமோ அந்த ஒரு நாளில் மாலையில் ஒரு சிறப்பான ஒரு கூடுகை நடைபெறும். அந்த நாளில் பிள்ளைகள் தாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை வெளிப்படுத்தவிருக்கிறார்கள். பெற்றோர்கள் தாங்கள் அறிந்து கொண்ட காரியங்களை சாட்சிகளாக அறிவிக்க இருக்கிறார்கள். அது சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக அமையப் போகிறது. ஆகவே நாம் அதற்கென்று இந்த நாட்களில் ஆயத்தப்படுவோம். இதோடு கூட இன்னும் அநேக காரியங்களை நம்முடைய திருச்சபையில் சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்தில் செய்ய நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவன் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. பெற்றோர், பிள்ளைகள் திருச்சபையோடு கூட இணைந்து இந்த காரியத்தில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.